ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஜாவா நிறுவனம் ஜாவா ஸ்டாண்டர்ட், ஜாவா 42 மற்றும் ஜாவா பெராக் போன்ற மூன்று பைக்கை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அந்த மூணு பைக்கில் ஜாவா ஸ்டாண்டர்ட் மற்றும் ஜாவா 42 இந்த ரெண்டு பைக்கை ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க. மக்களிடையே இந்த ரெண்டு பைக்குக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஆனால் ஜாவா பெராக் பைக்கை இதுவரைக்கும் லான்ச் பண்ணலை. இந்த பைக்கை அறிமுகப்படுத்தும் போது கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த பைக்கை அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆக போகுது. இந்த ஜாவா பெராக் பைக் ஒரு ரெட்ரோ லுக் இருக்கிற பைக். அதுக்கு ஏத்தா மாதிரியே சர்க்குலர் ஷேப்ல ஹாலோஜன் ஹெட்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த பைக் மேட் பிளாக் பெயிண்ட் ஸ்கீம் கலர்ல வருது. ஜாவா நிறுவனத்தோட ஜாவா ஸ்டாண்டர்ட் மற்றும் ஜாவா 42 இந்த ரெண்டு பைக்லயுமே எம்ஆர்எஃப் நிறுவனத்தோட டயர்ஸ் தான் பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனா ஜாவா பெராக் பைக்ல பைரலி டயர்ஸ் பயன்படுத்தி இருக்காங்க. மத்த டயர்களை கம்பேர் பண்ணும்போது இந்த பைரலி டயர்ஸ்ல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அண்ட் இந்த ஜாவா பெராக் பைக்ல 334 சிசி DOHC 4 வால் லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த பைக் BS6 இன்ஜினோட வருதா அல்லது BS4 இன்ஜினோட வருதா அப்படிங்கற தகவல் இன்னும் வெளியிடல. மேக்ஸிமம் BS6 இன்ஜினோட வருவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த பைக் அதிகபட்சமா 30 பிரேக்காஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். அதிகபட்சமா 31 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். பிரேக்கிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லியம் டிஸ்க் தான், ரியர்லியம் டிஸ்க் தான், டூவல் சேனல் ABS ஸ்டாண்டர்டாவே இருக்கு. சரி, இந்த பைக்கை எப்போதான் லான்ச் பண்ண போறாங்கன்னா நவம்பர் மாதம், அதாவது இந்த மாதம் 15 தேதி ஜாவா பெராக் பைக்கை ஒரு வழியா லான்ச் பண்ண போறாங்க. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்த ஜாவா பெராக் பைக்கை காட்சிப்படுத்தினப்போ இந்த பைக்கோட எக்ஷோரூம் விலை 189,000 ரூபாய். ஆனா இப்போ இந்த பைக்கை லான்ச் பண்ணும்போது கண்டிப்பா இந்த பைக்கோட எக்ஷோரூம் விலை அதிகமாக தான் இருக்கும். என்னுடைய கணிப்பு, இந்த ஜாவா பெராக் பைக்கோட எக்ஷோரூம் விலை கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். இந்த ஜாவா பெராக் பைக்கோட எக்ஷோரூம் விலை எவ்வளவு இருந்தா கரெக்டா இருக்கும், இந்த பைக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.